Hi viewers, welcome. Welcome back to Jayanthi Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான பானி பூரி எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். பானி பூரி அப்படினா பூரி எப்படி பண்றது? பூரியை எப்படி பதமா சுட்டு எடுக்கிறது? அதுக்கு அப்புறம் கிரீன் சட்னி எப்படி ரெடி பண்றது? அதுக்கு அப்புறம் ஸ்வீட் சட்னி எப்படி ரெடி பண்றது? உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யணும் அப்படினு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. இதுக்காக நீங்க வெளியே போயிடு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வீட்லயே ரெடி செய்து சாப்பிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா அரை மணி நேரம்தான் செலவாகும். இந்த பானி பூரி ரெசிபி ரெடி ஆயிடும். வாங்க பானி பூரி ரெடி செய்யிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். பானி பூரி செய்யிறதுக்கு இப்போ மாவு பிணைஞ்சிக்கலாம். ரவை வந்து 1 கப் எடுத்துக்கேன். மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். தேவையான அளவு உப்பு தண்ணி எடுத்துக்கேன். இப்போ நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். முதல்ல ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதல தண்ணி ஊத்தி நல்லா பிசையணும். மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும்ங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இது மேல ஒரு ஈர துணி ஒன்னு போட்டு வச்சிரலாங்க. இது ஒரு டைட்டான பவுல் போட்டு மூடி வச்சிரலாம். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பூரி ரெடி பண்ணலாம். இப்போ அடுத்து ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணனும். ஸ்வீட் சட்னிக்கு பாத்தீங்கன்னா புளி கரைசல் எடுத்துக்கேன் ஒரு பவுல்ல. சீட் இல்லாத டேட்ஸ் வந்து ஒரு 8 எடுத்துக்கேன். வெல்லம் எடுத்துக்கேன். மிளகாய் தூள் எடுத்துக்கேன். உப்பு எடுத்துக்கேன். இப்போ நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி செய்யலாம். பான் சூட் ஆயிச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் திக்கா இருக்கு. கொஞ்சம் அதல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி கொதிக்கட்டும். லைட்டா ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ சீட் இல்லாத டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இல்ல கொஞ்சம் வேகட்டும். பெரிச்சம் பழம் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ இதல கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதல உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் திக் ஆகட்டும். நல்லா திக் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் அணைத்திரலாம். இப்போ இத நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிரலாங்க. நமக்கு ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிரும். நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல போடுங்க. ஸ்வீட் சட்னி மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இத பவுலுக்கு மாத்திக்கலாம். ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. முதல்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதல தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிரலாங்க. கிரீன் சட்னி ஃபில்டர் பண்ணிரலாங்க. மிக்ஸி ஜார்ல அரைச்சாச்சு. கிரீன் சட்னி ரெடி ஆயிச்சுங்க. உருளைக்கிழங்கு மசாலா பண்றதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. வெங்காயம், மிளகாய் தூள், சாட் மசாலா, கொத்தமல்லி, சீரகத்தூள், உப்பு எடுத்துக்கங்க. இப்போ இத எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் கலந்துறணுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சுங்க. அதே மாதிரி ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆயிருச்சு. கிரீன் சட்னியும் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து பூரிக்கு ரெடி பண்ணலாங்க. இப்போ மாவு பிணைஞ்சு வச்சிருக்கோங்க. இப்போ அதை எடுத்துடலாம். ஈர துணியை எடுத்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ நம்ம தேய்க்கலாங்க. இப்படி கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிக்கணுங்க.
ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாங்க நமக்கு ஒரு அச்சி வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் இப்போ குட்டி குட்டி பூரியா ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாவு மறுபடியும் நம்ம பிணைஞ்சி மறுபடியும் இதே மாதிரி திரட்டலாங்க இப்போ இது வரைக்கும் ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணலாம் ஆயில் சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம பூரி போட்டுறலாம் நல்லா பிரவுனிஷா வரணும் லைட் பிரவுன் பாத்து எடுத்துட்டோம்னா கிறிஸ்பியா இருக்காது பூரி ரெடி ஆயிருச்சுங்க எடுத்துறலாம் கிறிஸ்பியா பூரி ரெடி ஆயிருச்சுங்க அதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா முதல்ல வைக்கணும் பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா ரெடி ஆயிருக்கு இதுல உருளைக்கிழங்கு மசாலா வச்சிரலாங்க ஸ்வீட் சட்னி வைக்கலாம் green சட்னி क्रिस्पिया नमक पानीपूरी रेडी आचुंग पाती उलग मसाला स्वीट चट्नी ग्रीन चट्नी डिप से सापटना रोमे नल्ला इनकी अमान स्टेल पानीपूरी रेडी से कंपा वीटल नहीं ट्रे पड़ूंग वी सापड़वा वांगी सापड़ा इेमारी अत इंट्रस्ट डिशो उ सदिक्रे अ चेनल सब्सक्रेबुक रोमे नंरी इनम सब्सक्रेबाव மறக்காம செய்யுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆரோக்கிய சுவை ஆரம்பம் थैंक यू